Hey guys, welcome to my channel. Today we channel in video பார்க்க போறோம்னா நீங்க previewல பார்த்த போல தான் ரொம்பவே சூப்பரான fake rotation plus fake slide transition தான் நம்ம வந்து Alight Motion app யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். சோ இந்த transition பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான transition கூட சொல்லலாம். நீங்க வந்து ஆல்ரெடி fake zoom transition உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருந்தா இந்த transition பண்றது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே தெரியாது. பட் இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த rotation பண்றது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த slide பண்றதுல ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நீங்க வந்து follow பண்ணி ஆகணும். ஏனா வந்துட்டு அப்பனா தான் வந்து அந்த ஒரு டிரான்ஷன் வந்து அந்த ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வரும். அந்த ஸ்லைடை வந்து அஃபெக்ட் பண்ணாம வந்து எப்படி மேக் பண்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல தெளிவா சொல்லி தரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கைஸ் உங்களோட Alight Motion ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதே போல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எந்த ரேஷியோக்கு வேணா இந்த டிரான்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு ஃபேக் ரொட்டேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை வந்து தொட்டுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. சோ அத பாத்தீங்கன்னா அந்த மூவ் ஆப்ஷனில் போயிட்டு அதை வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வைப் ஹியர் டு மூவ் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரொட்டேஷன் வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த என்ன பிவோட் பாயிண்ட் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதே போல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருங்க இதே போல், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அகைன் ரொட்டேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. இதே போல் வந்து 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா -45 டிகிரி. இல்லைனா அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ ரொட்டேஷன் ஆகணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா -45 வந்து போதுமானது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் ஓவர் ஷூட் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் ரொட்டேஷன் வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஜஸ்ட் ஒரு லெஃப்ட்டில் வந்து மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ சிம்பிளாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃபேக் ரொட்டேஷன் ரொம்பவே வந்து சிம்பிளாகவே மேக் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா செகண்ட் கிளிப்பில் என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஆர்டினரியாக ஒரு ரொட்டேஷன் வந்து நமக்கு கிடச்சாகணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேக் ரொட்டேஷன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி ரொட்டேஷன் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பிவோட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இதே போல் ஸ்க்ரீனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி கொண்டு போயிருங்க. ஸோ ரொட்டேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா +45 டிகிரி. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 0. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு ஃபேக் ரொட்டேஷன் வந்து பெர்ஃபெக்டாக வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்லைடு வந்து நம்ம பண்ணலாம், ஓகேங்களா? ஃபேக் ஸ்லைடு வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மூவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆப்ஷனில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து டவுன் வந்து கொண்டு போகணும், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஸ்லைடு வந்தீங்கன்னா ஸ்லைடு டவுன் ஆகணும். நெக்ஸ்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து பெர்ஃபெக்டாக சென்டருக்கு வந்து வரணும். ஸோ அதை அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதே போல் வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்லைடு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் இதே போல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபேக் ரொட்டேஷன் ப்ளஸ் ஒரு ஃபேக் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாகவே க்ரியேட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ தேர்ட் கிளிப் வந்து போய்க்கோங்க. ஸோ தேர்ட் கிளிப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆர்டினரி ஸ்லைடு வந்து நமக்கு வேணும். எல்லா கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அது கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ரொட்டேஷனுக்கு. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம். ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து, அதாவது டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைட் ஆகி சென்டருக்கு வரணும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து அகெயின் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ணிடலாம். ஒரு ஃபேக் ரொட்டேஷன். இதே போல் வந்து கிராஃப் செட் பண்ணிக்கோங்க. எனேபிள் ஓவர் ஷூட், ஓகே. இப்போ லாஸ்ட் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிவோட் பாயிண்ட்டை இதே போல் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி, செகண்டில் பார்த்தீங்கன்னா 0. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ரொட்டேஷன் ஃபேக் ஸ்லைடு வந்து நம்ம தெளிவாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்மூத்னஸ் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ கிளிப் வந்து தொட்டுக்கோங்க, தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. ஸோ அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைல்ஸ் ஆப்ஷன் ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா மிரர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் ஆப்ஷன் போங்க, அதில் வந்து மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதையும் காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா கிளிப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபேக் ரொட்டேஷன் ஃபேக் ஸ்லைடு வந்து நம்ம சிம்பிளாகவே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து ஏதாவது சேக்ஸ் வந்து ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாகவே மேக் பண்ணிடலாம். பட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன டிப்பு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா இதுதான், அதாவது நம்ம இந்த பிவோட் பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஜஸ்ட் அந்த பிவோட் பாயிண்ட்டை வந்து என்னடா அதில் என்னடா இருக்குது அப்படின்னு நினச்சிடாங்க. ஜஸ்ட் அந்த பிவோட் பாயிண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அந்த ரொட்டேஷன் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த பிவோட் பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து எல்லா வீடியோஸ்க்கு, அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ண எல்லா கிளிப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிவோட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.